ராவணன் சிவ வழிபாடு பற்றியும் சிவ ஆலயங்கள் பற்றியும் நம்முடைய என்னமடங்கள் எல்லாம் ஒரு சிவலிங்கத்தை கையோடு கொண்டு செல்வதாக சொல்லப்படுகிறது. தீவிர சிவபக்தன். இலங்கையை பொறுத்தவரையில இலங்கையிலே உள்ள மிக முக்கியமான பண்டைய காலத்து கோயில்கள் எல்லாம் ராவணன் வழிபட்ட கோயில்கள். சக்கரவியூகம் நேயர்களுக்கு வணக்கம். சிங்கப்பூரில் இருந்து உங்கள் நண்பன் ராஜ். சென்ற வாரம் ராவணனுடைய வரலாறு, ராவணனின் சிவ வழிபாடு பற்றி விரிவாக பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றும் ராவணனின் சிவ வழிபாடு பற்றியும் ராவணன் வழிபட்டதாக நம்பப்படும் சிவ ஆலயங்கள் பற்றியும் நம்மிடையே பேச வரலாற்று ஆய்வாளர் திரு என்கேஎஸ் திருச்செல்வம் அவர்கள் வந்துள்ளார்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். சென்ற வாரம் ராவணனை பத்தி பேச ஆரம்பிச்சோம். போன வாரம் பேசும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு, 38 கோவில்கள் இருக்கு அப்படின்னு நீங்க விவரம் சொன்னீங்க. அதாவது ராவணன் காலத்திலே ராவணன் செல்லும் இடங்கள் எல்லாம் ஒரு சிவலிங்கத்தை கையோடு கொண்டு செல்வதாக சொல்லப்படுகிறது. தீவிர சிவபக்தன். இலங்கையை பொறுத்தவரையில இலங்கையிலே உள்ள மிக முக்கியமான பண்டைய காலத்து கோயில்கள் எல்லாம் ராவணன் வழிபட்ட கோயில்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இலங்கையிலே 108 சிவலிங்கங்களை ராவணன், 1008 அல்லது 108 சிவலிங்கங்களை ராவணன் ஸ்தாபித்திருப்பான் என்று கூட அறிஞர்கள் சொல்லியிருந்தார்கள். இதனால் இதன் காரணமாகத்தான் இலங்கையை சிவபூமி என்று கூட அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இலங்கையிலே ராவணன் காலம் முதல் ஏராளமான சிவலிங்க கோயில்கள் இருந்திருக்கின்றன. எனவே இந்த கோயில்கள் எல்லாம் நாங்கள் ஒரு 108 கோயில் என்று வைத்துக் கொண்டாலும் இந்த கோயில்கள் எல்லாம் எங்கே என்று தேடி பார்க்கும் பொழுது அவற்றை நான் ஆராய்ந்து பார்த்தேன். எனக்கு சுமார் 38 ராவணன் கால கோயில்கள் இருந்த இடங்களை என்னால் அடையாளம் காண முடிந்தது. ஆனால் அந்த இடங்களிலே இப்பொழுது கோயில்கள் இல்லை. ஆனால் அது பற்றிய சில சுவடுகள் காணக்கூடியதாக இருக்கிறது, சில வரலாற்று குறிப்புகள் கூட இருக்கின்றன. இலங்கையின் பஞ்ச ஈஸ்வரங்கள் என்று சொல்வார்கள், அதாவது 5 சிவாலயங்கள். இந்த 5 சிவாலயங்களிலே மிக முக்கியமாக இந்த 5 ராவணன் வழிபட்டதாகத்தான் சொல்லப்படுகிறது. இவற்றை திருக்கோணேஸ்வரம் மிக முக்கியமானது. திருக்கோணேஸ்வரம் என்பது ராவணனுடைய திரிகூட மலையிலே இருந்த ஒரு கோயில். எனவே இந்த திருக்கோணேஸ்வரத்தை தான் ராவணன் தன்னுடைய தாயினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தன்னுடைய தாய்க்காக கைலாச மலையிலே இருக்கும் சிவலிங்கத்தை ராவணனுடைய தாய் தரிசிக்க வேண்டும் என்று சொன்னபடியால் அங்கு சென்று அங்கிருந்து சிவலிங்கங்களை கொண்டு வரும் பொழுது இடையிலே தடைப்பட்டு அந்த சிவலிங்கங்கள் இந்தியாவிலே வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு 3 தடவைகள் ராவணன் திரும்பிவிட்டான். ஆனால் தென்கைலாயம் என்று சொல்லப்படுகின்றது திருக்கோணேஸ்வரம். இந்த திருக்கோணேஸ்வரத்தை சிவபெருமானை நான் வழிபட வேண்டும் என்று தாய் சொன்னபடியால் தாய்க்காக அந்த திருக்கோணேஸ்வரர் மலையே வெட்டி எடுத்து கொண்டு வந்து கொடுப்பதற்காக முயற்சி செய்ததாகவும் அதனால் ஏற்பட்ட வெட்டு தான் இப்பொழுது திருக்கோணேஸ்வரர் மலையில் இருக்கும் ராவணன் வெட்டு என்று அழைக்கப்படும் ஒரு மலையை பிளந்தால் போல ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. எனவே இப்படியெல்லாம் ஐதீகமாக கூறப்படுகிறது. எனவே இந்த திருக்கோணேஸ்வரம் ராவணன் வழிபட்ட திருத்தலம் என்பது எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. திருக்கோணேஸ்வரத்தை பற்றி ஆராய்ந்து பார்க்கும் இங்கே 1960 மைக் வில்சன் என்று சொல்லப்படுகிற ஒரு கடலோடி சுழியோடி ஒருவர், அவர் ஒரு திரைப்படத்தை இங்கே இலங்கையில் எடுத்திருந்தார். அந்த திரைப்படத்தில் பிரபலமான இலங்கை நடிகர் காமினி பொன்சேகா அவர்கள் நடித்திருந்தார்கள். எனவே இந்த திரைப்படத்தை சுவாமிமலை அடிவாரத்திலே, அதாவது திருக்கோணேஸ்வரம் இருக்கும் மலை அடிவாரத்திலே தான் அவர்கள் இந்த படப்பிடிப்பு நடத்தி இருக்கிறார்கள். இந்த படத்தினுடைய பெயர் கூட பரசத்து மல் என்று சொல்லுவார். இந்த படப்பிடிக்கும் போது மைக் வில்சன் கடல் அடிக்கு சென்று அங்கே பார்க்கும் பொழுது அங்கே ஏராளமான சிலைகளும் கற்றூண்களும் இருந்திருக்கின்றன. அவற்றை பார்த்துவிட்டு அவர் வெளியே வந்து சொல்லியிருக்கிறார், இப்படி ஏராளமான சிலைகள் இருக்கின்றன, கற்றூண்கள் இருக்கின்றன. உண்மையிலே இவை எல்லாமே போர்த்துகீய காலத்திலே இந்த திருக்கோணேஸ்வரர் கோயில் முற்றாக தரைமட்டமாக இடிக்கப்பட்டு கடலிலே தள்ளப்பட்டது. அதனுடைய எச்சங்கள் தான் இன்றும் கூட கடலிலே காணப்படுகின்றன. அப்படிப்பட்ட எச்சங்களிலிருந்து ஒரு சிவலிங்கத்தை அவர் மைக் வில்சன் மேலே கொண்டு வந்தார்.
அந்த சிவலிங்கம் என்றும் கூட திருக்கோணேஸ்வரத்திலே இருக்கிறது. இந்த சிவலிங்கம் தான் ராவணன் வழிபட்ட சிவலிங்கம் என்று சொல்லப்படுகிறது. இது என்றும் கூட நாங்கள் திருக்கோணேஸ்வரத்தில் சென்றால் அந்த ஒரு தனியாக ஒரு கோயில் ஒன்று, ஒரு சிறிய பரிவார கோயில் ஒன்று கட்டி அந்த பண்டைய காலத்து சிவலிங்கத்தை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் பார்த்து வழிபடக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்படி ஒரு சிவலிங்கம் அங்கே கடல் அடியிலே இருந்து எடுக்கப்பட்டது. இது ஒன்று. அதுபோல ராவணன் வழிபட்ட திருத்தலம் என்று முன்னேஸ்வரத்தை சொல்ல முன்னேஸ்வரத்தை சொல்கிறார்கள். அதுவும் கூட இலங்கையிலே இருக்கும் மிக பழமை வாய்ந்த ஒரு திருத்தலம் சிவன் கோயில். அது முன் ஈஸ்வரம், அதாவது முதல் முதல் தோற்றம் பெற்ற ஈஸ்வரம் என்றால் அது என்பதால் அது முன் ஈஸ்வரம் என்று அழைக்கப்பட்டு இப்பொழுது முன்னேஸ்வரம் என்று பெயர் பெற்றிருக்கிறது. இந்த முன்னேஸ்வரத்திலே தான் ராவணன் வழிபட்ட சிவன் கோயில் என்றபடியாலும் ராவணனை தான் கொன்றுவிட்ட பின்பு ராவணனை கொன்ற காரணத்தால் ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக ராமர் இந்தியாவுக்கு திரும்பும் வழியிலே இந்த முன்னேஸ்வர பெருமானை வணங்கி அருகிலே இருக்கும் ஒரு இடத்திலே ஒரு சிவலிங்கத்தை, ஒரு ராமலிங்கத்தை வைத்து வழிபாடு செய்து அங்கிருக்கும் மாயவனாற்றங்கரையிலே நீராடி அந்த தோஷத்தை கழித்து சென்றார் என்று குறிப்புகள் கூறுகின்றன. எனவே இதுவும் கூட ராமன், ராமரும் மட்டுமில்லாது ராவணன் கூட வழிபட்ட திருத்தலமாக இருக்கிறது இந்த முன்னேஸ்வரம் என்பது. அதுபோல இன்னும் ஒரு கோயில் தான் திருக்கேதீஸ்வரம். திருக்கேதீஸ்வரம் கூட, திருக்கேதீஸ்வரம் அமைக்கப்பட்டது திருக்கேஸ்வர பகுதியிலே பகுதி தான் மாந்தை என்று சொல்லப்படுகிற ஒரு பழங்காலத்து துறைமுகம். இந்த மாந்தையிலே தான் ராவணனுடைய மனைவி மண்டோதரியுடைய தந்தையார் இந்த இடத்திலே தான் இருந்தார் என்று கூட சில குறிப்புகள் சொல்கின்றன. எனவே அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இந்த திருக்கேஸ்வரம் கூட ராவணன் வழிபட்ட திருத்தலமாக இருக்கிறது. இப்படி பல இடங்கள் இருக்கின்றன. அதுபோல மிக முக்கியமாக நாங்கள் சொல்லக்கூடிய இவையெல்லாம் சாதாரணமாக இலங்கை மக்களுக்கு தெரிந்த கோயில்கள். ஆனால் தெரியாத வகையிலே அழிந்து போய் மண்ணுக்குள்ளே புதையுண்டு பல கோயில்கள் இருக்கின்றன. இவற்றை பற்றி பார்க்கும் பொழுது இதிலே மிக முக்கியமாக உலகத்தின் உலக வரலாற்று சின்னங்கள், அதாவது உலக அதிசயங்களில் ஒன்றாக சேர்க்கப்பட்டுள்ள இலங்கையினுடைய சீகிரியார் மலைக்குன்று. இந்த மலைக்குன்று கூட பண்டைய காலத்திலே ராவணன் காலத்தில் இதை அழைத்து சிவகிரி மலைக்குன்று என்று அழைத்திருக்கிறார்கள். அதாவது ராவணன் தன்னுடைய உப ராஜதானியாக இந்த மலையை பயன்படுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாது இங்கே இந்த மலை உச்சியிலே ஒரு சிவலிங்கத்தை வைத்து அவர் வழிபட்டு சென்றிருக்கிறார். இதன் காரணமாக இந்த மலையுடைய பெயர் சிவகிரி என்று அழைக்கப்பட்டு அதன் பின்பு காசியப்பன் காலத்திலே, அதாவது 1500 வருடங்களுக்கு முன்பு காசியப்பன் என்ற மன்னன் இந்த மலையை தன்னுடைய தலைநகராக கொண்டு தன்னுடைய மலைக்கோட்டையாக அமைத்து கொண்டு அந்த மலை மீது சிவனையும் சிவலிங்கத்தையும் வைத்து வழிபட்டிருக்கிறான். இது பற்றிய குறிப்புகள் கூட இப்பொழுது கிடைத்திருக்கின்றன. இந்த சீரியா குன்றின் அடிப்பகுதியிலே இருக்கும் அந்த பழமை வாய்ந்த காசியப்பன் காலத்து நீர்த்தோட்டங்களுக்கு அடியிலே ராவணனுடைய பழமை வாய்ந்த நகரத்தின் சுவர்கள் இருப்பதாகவும் அதனுடைய இடிபாடுகள் இருப்பதாகவும் சில ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளார்கள். எனவே இது கூட வந்து ராவணன் வழிபட்ட சிவலிங்கங்களில் இருந்த ஒரு இடமாக இந்த சிவகிரி மலைக்கோட்டை இருக்கிறது. இது காசியப்பன் காலத்திலே சிம்மகிரி என்று அழைக்கப்பட்டு இப்பொழுது சீகிரியா என்று மறைகிறது. இது ஒரு இடம். அதுபோல மத்திய மலைநாட்டிலே ஒரு மலை இருக்கிறது. அது அந்த மலையினுடைய பெயர் இலக்கு மலை. அதாவது ராவணன் இலக்கு வைத்து அந்த இடத்திலே போர் செய்ததாக சொல்லப்படுது, அல்லது அந்த இடத்திலே போய் தன்னுடைய படைகளோடு இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதனால் அது இலக்கு மலை என்று அழைக்கப்பட்டு இப்பொழுது அது லக்கல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த லக்கல் என்ற இடத்துக்கு சென்று நான் இது ராவணனுடைய ஒரு சுவடுகளிலே ஒன்று என்று அந்த பகுதி மக்கள் சொன்னார்கள். அங்கே அந்த பகுதி கிராமங்களிலே வாழ்ந்தவர்கள் ராவணனை மிகப்பெரிய ஒரு தெய்வமாக வணங்குகிறார்கள். அவருடைய வீடுகளிலே சென்று பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு சிறிய வீடு, குடிசை வீடு, அந்த வீட்டுக்குள்ளே ராவணனுடைய படத்தை வைத்து வணங்குகிறார்கள். என்ன காரணம் என்று கேட்டால் பக்கத்திலே இருக்கும் லங்கல மலை தான் ராவணன் அடிக்கடி வந்து செல்லும் மலை. அது மட்டுமல்ல ராவணன் தன்னுடைய அந்த பறக்கும் ஊர்தியை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்தி விட்டு தான் அவர் காலையிலே வழிபாடு செய்வதாகவும் தியானம் செய்வதாகவும் அங்குள்ள மக்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த இடத்துக்கு சென்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் அந்த இடத்துக்கு சென்றேன். சுமார் 3000 அடி உயரமான ஒரு மலைப்பகுதி. நாங்கள் வாகனத்திலே வளைந்து மேலே ஏறி ஏறி போய் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தோம். அந்த இடத்துக்கு போய் அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு போய் பார்த்த பொழுது உண்மையிலே மிக ஆச்சரியமாக இருந்தது.
அதாவது 3000 அடி உயரத்திலே சுமார் 1 கிலோமீட்டர் பரப்பளவிலே ஒரு சமதரை அந்த மலை உச்சியிலே இருக்கிறது ஒரு பொட்டல் தரை உண்மையிலே பார்க்க போனால் ராவனுடைய விமானம் அந்த இடத்துல நிறுத்தப்பட்டிருக்கலாம் என்று கூட எங்களுக்கு என்ன தோன்றுகிறது அப்படி ஒரு பொட்டல் தரை அந்த மலைநாட்டிலே அந்த உயரத்து உயரமான மலையிலே இருக்கிறது அதை பற்றி நான் இன்னும் விசாரித்து பார்க்கும் பொழுதுதான் இன்னும் பல பல சுவாரஸ்யமான விஷயங்களை அங்குள்ள மக்கள் சொன்னார்கள் அதாவது ராவணன் இந்த இடத்துலே தன்னுடைய புஷ்ப விமானத்தை நிறுத்திவிட்டு இங்கிருந்து திருக்கோணேஸ்வர பெருமானையும் திருக்கேதீஸ்வர பெருமானையும் வணங்குவாராம் இது வந்து எந்த வகையிலே சரியாக சாத்தியமாகும் என்ற வகையில் அங்கிருந்து பார்க்கும் பொழுது உண்மையிலே அது அந்த இடத்தின் அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது அதுதான் இலங்கையிலே வடபகுதி இலங்கையின் மத்திய மலைநாட்டிலே வடக்கிலே இருக்கும் உயரமான மலை எனவே அங்கிருந்து பார்க்கும் பொழுது அது அந்த வடக்கு பக்கமாக இருக்கும் வடமேற்கிலே திருக்கேதீஸ்வரம் வடகிழக்கிலே திருக்கோணேஸ்வரமும் இருக்கின்றது இரண்டுமே கிட்டத்தட்ட சுமார் 75 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கின்றது எனவே முகில் மூட்டம் பனிமூட்டம் இல்லாத தெளிவான வானிலையிலே ஒரு தொலைநோக்கி கண்ணாடியை வைத்து பார்த்தால் உண்மையிலே இந்த திருக்கேதீஸ்வரத்தையும் திருக்கோணேஸ்வரத்தையும் நாங்கள் பார்க்கலாம் எனவே அந்த கருத்து சரியாகத்தான் இருந்தது எனவே இப்படி ஐதீகமாக சொல்லப்படும் விடயங்கள் எல்லாம் அங்கே நேரிலே சென்று பார்க்கும் பொழுது அவை உண்மையாக இருக்கின்றன குறிப்பிட்டு கூட இதை நான் உண்மையிலே சிலர் யோசிக்கலாம் இவ்வளவு தூரத்திலிருந்து ஒரு இடம் எப்படி தெரியும் என்று அதாவது இலங்கையிலே கொழும்பு மாநகரத்திலிருந்து சிவனொளி பாதம் என்று சிவனுடைய பாதம் பதிக்கப்பட்ட அந்த மலை இருக்கிறது அந்த மலைக்கு நான் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி என்று அந்த மலையிலே நான் ஏறுவேன் ஏறி அந்த மலை உச்சிக்கு சென்று சிவனுடைய பாதத்தை வழிபட்டு சூரியனையும் வணங்கிவிட்டு வருவேன் அங்கே விடியற்காலையிலே சூரியன் உதிக்கும் பொழுது அந்த மலையிலிருந்து பார்க்கும் பொழுது கொழும்புல இருக்கும் அந்த துறைமுகம் மிக அழகாக தெரியும் அதாவது தொலைநோக்கி கண்ணாடி இல்லாமல் சாதாரண கண்களால் பார்க்க முடியதா இருக்கும் இதனுடைய தூரம் என்னவென்று பார்க்கும் பொழுது சாதாரணமாக ஒரு 70 கிலோமீட்டர் தூரம் ஆனால் அந்த உயரமான மலை உச்சியிலிருந்து நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய கண்களுக்கு அது தெரிகிறது ஆனால் சூரிய வெளிச்சம் மேலே வந்து நல்ல வெளிச்சம் வந்தவுடன் அந்த அதை பார்க்க முடியாது மறைந்துவிடும் அந்த இருட்டு கழிந்து சூரியன் வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அதன் அந்த கொழும்பு துறைமுகம் ஒளி விளக்குகள் மிக அழகாக ஒளிரப்பட்டு மிக அழகாக அங்கிருந்து தெரிகிறது கொழும்பில் இருந்து கூட கொழும்பில் இருக்கும் மிக உயரமான கட்டிடத்திலிருந்து சோழிபாத மலையை விடிய காலையிலே 6:30 பார்க்கலாம் என்று என்னுடைய நண்பர்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த உயரமான மலைகள் வந்து தூரத்தில் இருக்கும் பல இடங்களை நாங்கள் நேரிலே பார்க்கலாம் என்பது ஒரு சரியான கருத்து தான் அது எனவே அப்படிப்பட்ட அந்த லங்கல மலையிலே ராவணன் தன்னுடைய விமானத்தை நிறுத்தி வைத்துவிட்டு அங்கே இருந்திருக்கிறார் இந்த மலைப்பகுதியிலிருந்து ஒரு சிவலிங்கக்கல் கண்டெடுக்கப்பட்டு அது அதன் பின்பு பொலனுரையை கொண்டு போய் அங்கே அந்த பொலனுரையில் இருக்கும் பரக்கர சமுத்திரத்தில் போடப்பட்டு அங்கிருந்து எடுக்கப்பட்டு கொண்டு வந்து இப்பொழுது கொழும்பிலின் அருகில் இருக்கும் பன்னிப்பிட்டி என்றவற்றில் அதை பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறார்கள் அதாவது முட்டை வடிவம் 6 அடி உயரமும் 3 அடி அகலமும் கொண்ட முட்டை வடிவம் உள்ள ஒரு கல் என்று அந்த கல்லை பற்றி குறிப்பிட்டிருக்கார்கள் இது ராவணன் லக்ன மலையிலே வழிபட்ட ஒரு சிவலிங்கம் இப்படி பல சிவலிங்கங்கள் இருக்கின்றன இவை எல்லாவற்றையும் நான் தேடி பிடித்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன் அதுபோல நாகர்வழி என்று சொல்லப்படுகிற நுவரெலியாவிலே கூட இப்போது இருக்கும் லங்காதீஸ்வரர் கோயில் இந்த கோயில் பகுதியிலே கூட ராவணன் வழிபட்ட சிவலிங்கம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் இந்த லங்காதீஸ்வரர் கோயில் பகுதியிலே இருக்கும் சிவலிங்கங்களை இந்திரஜித்தான் பிரதிஷ்டை செய்தார் என்று கூட அந்த பகுதியில் உள்ள மக்கள் ஐதீகமாக கூறி வருகிறார்கள் எனவே அங்கு ஒரு சிவலிங்கம் இருக்கிறது அதுபோல கிழக்கு மாகாணத்திலே இருக்கும் சிவலிங்கங்கள் என்று சொன்னால் அங்கே மாமங்க ஈஸ்வரம் என்று ஒரு இடம் இருக்கிறது அங்கே ராமாயண காலத்திலே ராமர் அங்கு அந்த பகுதிக்கு செல்லும் பொழுது அதாவது யுத்தம் முடிந்த பின்பு ராமர் அங்கு செல்லும் பொழுது சீதையம்மன் மணலிலே லிங்கம் பிடித்து வழிபட்டதாக சொல்லப்படுகிறது எனவே அங்கு ஒரு லிங்கம் இருக்கிறது ராமாயண காலம் இந்த ராவணன் ஸ்தாபித்த லிங்கம் என்று சொல்லும் பொழுது திருக்கோயில் என்ற இடத்திலே இலங்கையின் கிழக்கு மாகாணத்திலே ராவணன் காலத்திலே ராவணனுடைய தாயினுடைய ஒரு மாளிகை இருந்ததாக ஐதீகமாக சொல்லப்படுகிறது எனவே அந்த இடத்திலும் நிச்சயமாக ஒரு சிவலிங்கத்தை ராவணன் அமைத்திருப்பார் என்று நாங்கள் எண்ணக்கூடியதாக இருக்கிறது அதுபோல இலங்கையிலே இலங்கையினுடைய மேற்கு பகுதியில் இருக்கும் களனி என்ற இடம் இந்த களனி என்ற இடம் சொல்ல போனால் அது கடல் கோளிலே அழிந்து போன ஒரு இடம் இப்பொழுது களனி விகாரை என்ற இடத்துல இருக்கிறது இந்த இடத்தில் உள்ள களனி விகாரைக்கு சென்று பார்த்தால் அங்கே ஒரு மிக அழகான ஒரு சிற்பம் ஒன்று இருக்கிறது சுதை சிற்பம் ஒன்று இருக்கிறது அந்த சிற்பம் தான் ராவணன் இறந்த பின்பு லட்சுமணர் விபீஷணனுக்கு
முடிசூட்டும் ஒரு சிற்பம், அது இலங்கையிலே அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கிறது, சுதைகள் செய்யப்பட்ட சிற்பம். இந்த கலனி என்ற இடம் கூட விபீஷணன் காலத்துக்கு முன்பு ராவணன் ஆட்சியில் பிரதேசமாக கருதப்படுகிறது. எனவே அங்கும் கூட ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கும் என்று நம்பக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பல இடங்கள் நான் ஆய்வு செய்த வகையிலே பல இடங்கள் இலங்கையில இருக்கின்றன. அதுபோல பெரிய ராவணன் கோட்டை, சிறிய ராவணன் கோட்டை என்று சொல்லப்படுகின்ற இந்த கடல் பகுதி, அது கூட நிலப்பகுதியாக இருந்த காலகட்டத்திலே ராவணனுடைய சிவலிங்கங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு வணங்கப்பட்ட இடங்களாக இருக்கலாம் என்று கூட நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பல இடங்கள் இருக்கின்றன. அதுபோல இன்னொரு இடம், இப்பொழுது நான் ஏற்கனவே சொன்ன இந்த கதிரமலை, அதாவது கதிர்காம கந்தனுடைய புனித தலம் இருக்கும் மலை. இந்த கதிரமலையை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்கள் 13,000 வருடங்களுக்கு முன்பு அங்கு கதிரமலை உச்சியிலே சிவன் தான் குடிகொண்டிருந்தார் என்றும், இந்தியாவில இருந்து வந்த சிவனுடைய புதல்வன் முருகப்பெருமான் அங்கு வந்து சிவனுடைய ஆசியோடு அந்த அந்த மலையில இருக்கும் சிவனை வழிபட்டு அவருடைய ஆசியோடு தன்னுடைய தாயிடமிருந்து வேலை பெற்று சூரசம்ஹாரம் செய்கிறார் என்றும் இங்குள்ள கர்ண பரம்பரை கதைகள் கூறுகின்றன. எனவே அந்த வகையிலே கதிரமலை உச்சியிலே கூட ராவணன் வழிபட்ட ஒரு சிவலிங்க கோயில் இருந்திருக்கலாம் என்று கூட நம்பப்படுகிறது. அது மட்டுமல்லாது இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் உகந்த மலை என்று சொல்லப்படுகிற மலை, இந்த உகந்த மலையிலே இருக்கும் பழங்காலத்து பழைய காலத்து குறிப்புகளை, அதாவது மட்டக்களப்பு மாமனியம் இந்த உகந்த மலை பற்றிய சில குறிப்புகளை சொல்றது. அந்த மட்டக்களப்பு மாமனியம் அது பண்டைய காலத்து ஏட்டுச்சுவலை வைத்து எழுதப்பட்ட ஒரு நூல். அந்த நூலை நூலிலே அந்த பண்டைய காலத்து ஏட்டுச்சுவலைகளிலே உகந்தை மலையிலே ராவணன் ஒரு சிவனுக்கு ஒரு கோயிலை கட்டி ஒரு சிவலிங்கத்தை வைத்து ஸ்தாபித்து அந்த மலையிலே சிவனை வணங்கியிருக்கார் என்று சொல்லப்பட்டது. அது மட்டுமல்லாது ராவணனுக்கு தீபம் ஏற்று, ராவணனுக்காக தீபம் ஏற்று வழிபடக்கூடிய சில விழாக்கள் கூட அந்த மலையிலே இருந்திருக்குது என்று கூட மட்டக்களப்பு மாமனியம் சொல்கிறது. எனவே அங்கே கூட ராவணனுக்கு ஒரு கோயில் இருந்திருக்கலாம், ராவணனுக்கு ஒரு கோயில் இருந்திருக்கலாம் என்று சொல்வதை விட ராவணன் சிவலிங்கத்தை வழிபட்ட ஒரு கோயில் அங்கே இருந்திருக்கிறது. இப்படி பல மலைகள் இலங்கையில் இருக்கின்றன. அதுபோல நாகர்முனை என்பதுதான் நான் ஏற்கனவே சொன்ன திருக்கோயில் இருந்த இடம், அந்த இடத்துல இருந்திருக்கிறது. அதுபோல இன்னும் ஒரு மலை இருக்கிறது, யாகங்கல மலை என்று. இந்த யாகங்கல மலை என்பது ராவணன் இறந்த பின்பு ராவணனுடைய உடலை கொண்டு போய் அந்த இடத்துல வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படும் ஒரு மலை. இந்த மலையை தவிர ராகல என்ற ஒரு இடம் இந்த மத்திய மலைநாட்டிலே நுழைய மாவட்டத்தில் இருக்கிறது. அந்த இடத்திலே கூட ராவணனுடைய உடல் கொண்டு போய் பதப்படுத்தி வைக்கப்பட்டதாக, அதோடு ராவணனுடைய யக்ஷ இன மக்கள் அந்த உடலுக்கு மூலிகைகள் போன்றவற்றை வைத்து ராவணனை அங்கு உயிர்ப்பிக்க முயற்சி செய்தார்கள் என்று கூட சொல்லப்படுகிறது. எனவே இந்த இடத்தில் கூட ராவணனுடைய ஒரு சிவலிங்க கோயில் இருந்திருக்கும் என்று கூட நம்பப்படுகிறது. இப்படி பல கோயில்கள் என்னுடைய ஆய்வுகளின் மூலமாக சுமார் 38 இடங்களிலே ராவணனுடைய சிவலிங்க கோயில்கள் இருந்ததாக நான் ஆராய்ந்து கண்டுபிடித்திருக்கிறேன். அவற்றை கூட ஒரு தனி நூலாக நான் எழுதுவதற்கு இருக்கேன். அதை பற்றிய இன்னும் பல மேலாய்வுகள் செய்ய வேண்டியுள்ளது. இப்படி அதுபோல இன்னும் ஒரு மலை இருக்கிறது, அது அரிட்ட பர்வத மலை என்று சொல்வார்கள். அதுதான் இப்பொழுது ரிட்டிகல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ரிட்டிகல மலை அனுராபுரம் மாவட்டத்தில் இருக்கிறது. இந்த ரிட்டிகல மலைதான் அனுமன் சஞ்சீவ மலையை தூக்கி கொண்டு வரும் பொழுது விழுந்த 5 துண்டுகளிலே ஒரு துண்டு விழுந்த இடம் தான் இந்த ரிட்டிகல மலை. அந்த மலையிலே கூட மிகவும் அபூர்வமான சில மூலிகைகள் இருக்கின்றன, மூலிகை மரங்கள் இருக்கின்றன. இந்த ரிட்டிகல என்பது பழைய காலத்திலே அரிட்ட மலை என்று அழைக்கப்பட்டுள்ளது. இந்த மலையிலே கூட ராவணன் ஒரு சிவலிங்கத்தை வைத்து வழிபட்டிருக்கலாம் என்று கூட சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பல கோயில்கள் இலங்கையிலே இருக்கின்றன. நான் இப்பொழுது அண்மையிலே நான் ஈழத்தில் லிங்காஷ்டகம் என்ற ஒரு பாடலை எழுதியிருக்கிறேன். 180 வரிகளை கொண்ட பாடல். இதிலே இலங்கையில இருந்த 172 லிங்கங்களை பற்றி எழுதியிருக்கிறேன். இந்த 172 லிங்கங்களும் கடந்த 22 ஆண்டுகளாக நான் ஆய்வு செய்யும் பொழுது நான் கண்டறிந்த லிங்கங்கள். இவற்றிலே பல சுமார் 100 லிங்கங்கள் இப்பொழுது மண்ணுக்குள்ளே புதைந்து கிடக்கின்றன, சுவடுகளாக காணப்படுகிறது. இந்த 100 லிங்கங்கள்லே நான் ஏற்கனவே சொன்ன இந்த ராவணன் காலத்திலே வழிபட்ட லிங்கங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அதாவது என்னுடைய ஈழத்து லிங்காஷ்டக பாடலிலே ராவணன் காலத்திலே இருந்த அத்தனை லிங்கங்களையும் நான் முடிமானவரை தேடி அந்த பாடலிலே உள்ளடக்கியிருக்கிறேன். எனவே இப்படி இலங்கை ஒரு சிவபூமி என்பதற்கு ராவணன் காலத்திலே இருந்து ராவணனால் வழிபடப்பட்ட சிவலிங்கங்கள் இருந்ததால் அந்த பெயர் வந்திருக்கலாம் என்று
நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மிக அருமையான விளக்கம். தமிழனுக்கு சமயம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த காணொலியை பார்த்தாங்கன்னா ஒரு தெளிவு வரும்னு நினைக்கிறேன். மேலும் ராவணனுடைய சிவ வழிபாடு மிகச்சிறந்த சிவபக்தன் என்பதற்கான சான்றுகள் இதெல்லாம் நீங்கள் தேடி தேடி எடுத்திருக்கீங்க. அதை நூல் வடிவிலையும் கொடுக்குறீங்க. கல்வெட்டுகள் ஆராய்ச்சி வந்து செய்கிறீங்க. எல்லாருக்குமே வந்து நேரமின்மை எல்லாரும் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நீங்கள் இது அத்தனையும் வந்து நீங்கள் செய்கிறீங்க. ஒரு எழுத்தாளராக இருக்கீங்க, ஒரு இதை தாண்டி நீங்கள் ஒரு சமூக ஆளுநர் வேறு. நீங்கள் சமூகத்தொண்டு நிறையா செஞ்சு கொண்டிருக்கீங்க எனக்கு தெரியும். அதை தாண்டி இப்போ வரலாற்று சம்பந்தமாக நிறைய ஆராய்ச்சிகள் செய்கிறீங்க. இதுவும் இல்லாமல் இலங்கையின் இந்து பாரம்பரியம் பற்றி மேலும் வந்து உங்ககிட்ட நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உலகில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் ஆர்வமாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். இலங்கையின் இந்து பாரம்பரியம் மற்றும் தமிழர் வரலாறு பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தீர்த்து வைக்க வரலாற்று ஆய்வாளர் திரு NKS திருச்செல்வம் அவர்கள் தயாராக உள்ளார். கீழே கண்ட மின்னஞ்சலில் உங்களுடைய கேள்விகளை அனுப்பவும். சக்கரவியூகம் நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் இதே நாள் இதே நேரம் அடுத்த வாரம் சந்திப்போம்.